எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். புக்ல இருக்கு எக்ஸாம்பிள் 1.4, ஒரு சிம்பிள் பெண்டலும் இருக்கு. அதோட நம்ம டைம் பீரியட் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. 5 டைம்ஸ் நம்ம வந்து மெஷர் பண்றோம் டைம் பீரியட். T1, T2, T3, T4 அண்ட் T5 5 டைம் வந்து இப்ப நம்ம டைம் பீரியட் வந்து மெஷர் பண்றோம். ஓ டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரீடிங் பத்தோம்னா கொஞ்சம் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கும். இப்ப இது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட மீன் வேல்யூ ஓகேங்களா. மீன் கண்டுபிடிக்கணும், அப்சல்யூட் எரர், மீன் அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர், பெர்சன்டேஜ் எரர், அது நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மீன் கண்டுபிடிக்கலாம். எத்தனை ரீடிங் இருக்கு? 5 இருக்கு. அப்ப என்ன பண்ண மீன் என்ன பண்ணுவோம், 5 ஆட் பண்ணி 5 நம்ம டிவைட் பண்ணிக்கணும். அப்ப இந்த 5 ரீடிங் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரீடிங் என்ன பண்ணா T1 வந்து 2.63 செகண்ட்ஸ், T2 வந்து 2.56 செகண்ட்ஸ், T3 வந்து 2.42 செகண்ட்ஸ், T4 வந்து 2.71 செகண்ட்ஸ், T5 = 2.80 செகண்ட்ஸ். இது நம்ம மீன் வேல்யூ, அதாவது சராசரி நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லாம் 5 ரீடிங்க ஆட் பண்ணி 5 டிவைட் பண்ணிக்கலாம். இது 5 ஆட் பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா 13.12 டிவைட் பை 5. இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா 2.624 செகண்ட்ஸ் வருது. 2.624 செகண்ட்ஸ். அப்ப டோட்டல் என்ன பண்ணா அப்ப மீன் வேல்யூ என்ன ஆகும்னா 2.62. 2.62 2.56 2.5 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
mean value evlo 2.62 ena kandupichukku namba 2.62 adhe mari 2.62 minus t inga namba first measure pannakoodiya value enna adhu t1 2.63 rendu minus panna kadaikoodiya value enna appadina 0.01 seconds adhu adhe mari delta t2 tm gradu 2.62 minus 2.56 rendu minus panna kadaikoodiya value 0.06 adhu modulus of delta t3 equal to modulus of 2.62 minus 2.42 equal to 0.20 seconds சரிங்களா அடுத்து modulus of delta t4 equal to modulus of 2.62 minus 2.71 equal to 0.09 seconds அடுத்து modulus of delta t5 equal to modulus of 2.62 minus 2.80 equal to 0.18 seconds இங்க பார்த்தா அப்படினா இங்க மைனஸ் வேல்யூ இருக்கு இந்த வேல்யூ கம்பேர் பண்ண இந்த வேல்யூ அதிகம் இங்க வந்து நம்ம மாடுலஸ் மேக்னிட்யூட் வேல்யூ மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்ப என்ன பண்ணா இங்க மைனஸ் சிம்பல் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் எல்லாமே நமக்கு பிளஸ் தான் சரிங்களா அப்ப ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் என்னது மீன் கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து என்ன அப்படினா அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம மீன் அப்சல்யூட் எரர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா mean absolute error நம்ம கண்டுபிடிக்கணும் formula summation modulus of tail ti divided by n delta tm அப்படிங்கிறது mean absolute error என்ன பண்ணா நம்ம முன்னே கண்டுபிடிச்சிருக்கோம் absolute error ோட values நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப எல்லastype ஆட் பண்ணிக்கணும் 5 ல டிவைட் பண்றோம் எல்லastype ஆட் பண்ணா கிடைக்கிற வேல்யூ என்னன்னா 0.54 0.54 divided by 5 ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணா கிடைக்கிற வேல்யூஸ் என்ன அப்படினா 0.108 செகண்ட்ஸ் சரிங்களா இப்ப நம்ம ரெண்டு டெசிமல் டெசிமல் கடுத்து ரெண்டு ரெண்டு டிஜிட் இருக்கு அப்ப என்ன பண்ணா இதே நம்ம டெசிமல் கடுத்து ரெண்டு டிஜிட் யூஸ் பண்ணிக்கலாம் அங்க பார்த்தா அப்படினா இங்க 0.108 இருக்கு என்ன பண்ணலாம் இங்க 5 க்கு மேல இருக்கனால நம்ம ஒன்னு கொண்டு வந்துக்கலாம் அப்ப என்ன ஆகும் 0.11 செகண்ட்ஸ் இது ரவுண்டிங் ஆஃப் பண்றது சரிங்களா அப்ப மெயின் அப்சல்யூட் எரரோட வேல்யூஸ் என்ன அப்படினா 0.11 செகண்ட்ஸ் சரிங்களா அடுத்து ரிலேட்டிவ் எரர் ஃபார்முலா ST equal to delta TM divided by TM சரிங்களா நமக்கு தெரியும் del TM இதோட வேல்யூஸ் என்ன 0.11 divided TM மீனோட வேல்யூ 2.62 நம்ம ரெண்டு டிவைட் பண்ண கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன அப்படினா 0.0419 இது நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ணோம்னா என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படினா 0.04 இது என்னது ரிலேட்டிவ் எரர் அடுத்தது परसेंटेज எரர் ஓகேங்களா परसेंटेज எரர்ன்றது நம்ம परसेंटेज எல்லாம் நம்ம மென்ஷன் பண்றது அது ரிலேட்டிவ் எரர் परसेंटेज மென்ஷன் பண்றது என்னது परसेंटेज எரர் அப்ப 0.04 இன்டு
100% எழுதுறது 4%. அடுத்தது டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டலம் T equal to 2.62 plus or minus 0.11 seconds. அப்ப டைம் பீரியட் சிம்பிள் பெண்டலத்தோட டைம் பீரியட் என்ன அப்படின்னா 2.62 plus or minus 0.11. இந்த 2.62ங்கிறது மீன் வேல்யூ, 0.11 அப்படிங்கிறது மீன் அப்சல்யூட் எரரோட வேல்யூ, சரிங்களா? அப்ப இந்த 2.62 ஓட வேல்யூ 0.11 ஆட் பண்ண எவ்வளவு வேல்யூ வரும்? இத ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 2.62 plus 0.11 எவ்வளவு வேல்யூ சொல்லுனா 2.73 இருக்கலாம், இல்ல அப்படினா 2.62 minus 0.11 அதாவது 2.51 இருக்கலாம். அப்ப இந்த பாயிண்ட் நம்பர் 2.62 ஓட 0.11 அடிஷன் பண்ணா எவ்வளவு வேல்யூ வருமோ அடிஷனாவும் இருக்கலாம், அல்லது 2.62 மைனஸ் 0.11 இதுல இருந்து நம்ம 0.11 மைனஸ் பண்ணா வரக்கூடிய வேல்யூஸும் ரெண்டுமே இருக்கும், ஒன்னு பிளஸ்ஸா இருக்கலாம் இல்ல அப்படின்னா மைனஸா இருக்கலாம். எது அப்படின்னா சிம்பிள் பெண்டலத்தோட டைம் பீரியட், சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.